ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி உப்புமா சுவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் இட்லியை நல்லா இது மாதிரி பொடி பொடியாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலவை எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் வந்து இந்த சம்மர் சீசனுக்காக நான் காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு 6 கிள்ளி வச்சுருக்கேன் குண்டு மிளகாய், கறிவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி இது மாதிரி பொடி பொடியாக தூள் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலவை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கின பிறகு இதில் நம்ம காஞ்ச மிளகாய் போடுவோங்க. இது வந்து குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருங்க. இப்போது அடுத்து கறிவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினாதான் எந்த ஒரு பொருளுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த நீங்கள் எந்த பொருள் செஞ்சீங்கனாலும் வெங்காயம் வதங்கின பிறகு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்றவங்களும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இட்லிக்கும் வெங்காயத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டுவிட்டேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கணுங்க. அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆன பிறகு இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இட்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக பண்ணி வச்சுருந்ததை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம இட்லி செய்யும் போதே உப்பு போட்டிருப்போம். நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இது மாதிரி கலரி விட்டுட்டிங்கனாவே கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சூடட்டோன்னு வைங்க. கேஸ்லேயே நல்லா ஹீட் ஆகிட்டுட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப்